தமிழ் திரையுலகில் முன்னணி காமெடி நடிகராக வளம் வந்த சந்தானம் தற்போது முழு நேர ஹீரோவாக மாறிவிட்டார். இவர் நடிப்பில் தற்போது வடக்குப்பட்டி ராமசாமி என்கிற திரைப்படம் உருவாகி வருகிறது. கார்த்திக் யோகி இயக்கியுள்ள இப்படத்தில் சந்தானத்துக்கு ஜோடியாக மேகா ஆகாஷ் நடித்துள்ளார். இப்படம் வருகிற பிப்ரவரி மாதம் 2 திரையரங்குகளில் ரிலீஸ் ஆக உள்ளது. வடக்குப்பட்டி ராமசாமி திரைப்படத்தின் தமிழக வெளியீட்டு உரிமையை உதயநிதி ஸ்டாலினின் ரஜேன் மூவிஸ் நிறுவனம்தான் முதலில் கைப்பற்றியிருந்தது. அண்மையில் இப்படத்தின் ட்ரெய்லர் வெளியான போது கூட அதில் ரெஜ்ஜையன் வெளியீடு என்றுதான் குறிப்பிட்டிருந்தனர். இந்நிலையில் நேற்று நடிகர் சந்தானத்தின் பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்து வடக்குப்பட்டி ராமசாமி படக்குழு வெளியிட்ட போஸ்டரில் ரெஜ்ஜையன் பெயர் இடம்பெறவில்லை. அதற்கு பதிலாக ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் இப்படத்தை வெளியிட உள்ளதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இதன் மூலம் வடக்குப்பட்டி ராமசாமி திரைப்படத்திலிருந்து ரெஜ்ஜையன் மூவிஸ் நிறுவனம் வெளியேறியுள்ளது உறுதியாகியுள்ளது. இந்த திடீர் விலகலுக்கு காரணம் சந்தானம்தான் என கூறப்படுகிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்னர் வெளியிடப்பட்ட அப்படத்தின் ட்ரெய்லரில் பெரியாரை கிண்டல் அடிக்கும் வகையில் வசனம் ஒன்று இடம்பெற்றிருந்தது. அது மட்டுமின்றி பொங்கல் வாழ்த்து தெரிவிக்கும் போது அந்த சர்ச்சைக்குரிய வசனத்தை பேசி வீடியோ வெளியிட்டிருந்தார் சந்தானம். அதற்கு எதிர்ப்பு கிளம்பியதை அடுத்து அந்த வீடியோவை அவர் டெலீட் செய்தார். இப்படி பெரியாரை தொடர்ந்து கிண்டல் அடிக்கும் விதமாக பேசியதால் உதயநிதி கோபமடைந்ததாகவும் அதன் காரணமாகவே அவரின் ரெஜ்ஜையன் நிறுவனம் அப்படத்திலிருந்து வெளியேறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவத்தால் சந்தானம் உதயநிதி இடையேயான நட்பிலும் விரிசல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது.